சென்னை ஓட்டேரியில் கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட மோதலில் ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் ஓட்டேரி எஸ் எஸ் ஹவுசிங் போர்ட் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான மதன் என்பவர் தனது ஆட்டோவை பாஷ்யம் தெருவில் நிறுத்திவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியாக வந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு ஆட்டோ ஓட்டுநரின் தலையில் சரமாரியாக வெட்டினர் இதில் அவர் துடி துடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஓட்டேரி போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த சூர்யா சக்திவேல் கார்த்திக் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர் அதில் ஆட்டோ ஓட்டுநர் மதனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சத்யாவுக்கும் கஞ்சா விற்பது தொடர்பாக ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததும் இதன் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதையடுத்து மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள சத்யா ஜீவா பூபதி சுரேஷ் ஆகிய நான்கு பேரை தேடி வருகின்றனர்